ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ சேனல் டு கேர்ள்ஸ் கார்னர் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் பியூட்டி கோர்ஸ் கிளாஸ் எயிட்டில் இருக்கும் ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ் எயிட்டில் ஹேர் கேர் அண்ட் ஹேர் சொல்யூஷன்ஸ் எல்லா டைப் ஆஃப் ஹேர்ஸுக்கும் பார்க்க போகிறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹேர் மசாஜ் ஹேர் பேக் செய்கிறது எப்படி எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ இந்த சேனலேருந்து போடுற வீடியோ சில அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு ஹெட் மசாஜ் செய்யணுன்னா ஹெட் மசாஜ் செய்கிறதுனால நம்ம பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப சீராகும் அதுக்கப்புறம் நம்ம டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இல்லை ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஹெட் மசாஜ் பண்ணுறதுனால இந்த எல்லா ப்ராப்ளம்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அண்ட் டேண்ட்ரஃப் சீக்கிரமாகவே போயிடும் அண்ட் ஹேர் ஃபாலும் சீக்கிரமாக நின்றுடும் ஸோ ஹேர் க்ரோத்துக்கும் ஹெட் மசாஜ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வயசு குழந்தைலேருந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஹெட் மசாஜ் செய்யலாம் ஸோ இப்போ நம்ம வந்து ஹேர் கேர் ரெமடிஸ் அண்டு வந்து ட்ரை ஹேர் ஸ்மூத் ஹேர் இல்லை ஆயில் ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் ஸோ நம்ம ஹெல்தி ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஸ்கினும் ஹேரும் ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ ஹேருக்குன்னு பார்க்குறப்ப நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து அயன் சத்துகள் அப்புறம் கால்சியம் சத்துகள் ஸோ இது வந்து உங்களுக்கு கீரை வகைகள் அப்புறம் பருப்பு வகைகள் வெந்தயத்தெல்லாம் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க ஸோ பொதுவாக எல்லாேருக்கும் ஹேரை வந்து த்ரீ டைப் ஆஃப் பிரிக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து ட்ரை ஹேர் இருக்கும் அப்புறம் ஆயில் ஹேர் அப்புறம் வந்து ஸ்மூத் ஹேர் ட்ரை ஹேர் உள்ளவங்களுக்கு ஹேர் ரொம்பவே வீக்காக இருக்கும் ஹேர் ஈஸியாக உடையும் ஸ்பிளிட்டன்ஸ் நிறையா வரும் இதே ஆயில் ஹேர் உள்ளவங்களுக்கு ஷாம்பு பண்ணதுக்கப்புறமும் அவங்க ஸ்கேல்ப்பில் ஆயிலாகவே இருக்கும் அண்ட் ஸ்மூத் ஹேர் வந்து எப்போயுமே ஹெல்த்தியாக ஸ்மூத்தாக அழகாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஹேர் டைப்புக்கான ரெமெடிஸை பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து ட்ரை ஹேர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கோகனட் ஆயில் ஆல்மண்ட் ஆயில் ஆலிவ் ஆயில் மூணுமே வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் உங்கள் ஹேர் எவ்வளோ நீளமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் பட் மூணுமே வந்து ஒரே அமௌண்ட்டில் நீங்கள் சேர்த்துக்கணும் ஸோ இந்த மூணு ஆயில்ஸையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு மசாஜிங் டைமிங் வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு நீங்கள் மசாஜ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது வந்து ஆயிலி ஹேர் உங்கள் ஹேர் வந்து நேச்சுரலாகவே ஆயிலியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அடிக்கடி ஆயில் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கோக்னட் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஸோ இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூனாக வந்து உங்கள் ஹேர் லென்த்துக்கு எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் ஃபோர் ஃபோர் டேபிள் ஸ்பூன் ஈக்குவல் அமௌண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ ஆயிலி ஹேர் உள்ளவங்க வந்து இந்த மூணு எண்ணெயோட மிக்ஸ்சர்ஸை நல்லா உங்கள் ஹெட்டில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கும் அதே டைமிங் தான் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்மூத் ஹேர் உங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே ஸ்மூத் ஹேராக இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்பவே பிளெஸ்டின்னு தான் சொல்ல முடியும் பிகாஸ் ஸ்மூத் ஹேர் தான் எல்லாருமே இப்போ எதிர்பார்க்குறாங்க ஸோ உங்களுக்கு அந்த ஹேர் நேச்சுரலாகவே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கோகனட் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூனும் நீம் ஆயில் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூனை வந்து ஆட் பண்ணி நல்லா ஹெட்டில் மசாஜ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ஏன் ஒவ்வொரு ஹேருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆயில்ஸை ஆட் பண்ணி மசாஜ் பண்ணுறோன்னா நம்ம ஹேரை வந்து டீப்பாக கண்டிஷன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் ஸோ உங்கள் எல்லா ஹேர் டைப்ஸுக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆயில்ஸை சொல்ல மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க கூடவே வந்து விட்டமின் இ கேப்சியூல்ஸ் ஆட் பண்ணி மசாஜ் பண்ணிக்கோங்க ஸோ பாய்ஸ்க்காக இருந்துச்சுன்னா ஒரு கேப்சியூல் போதுமானது கேர்ள்ஸாக இருந்துச்சுன்னா மினிமம் த்ரீ இல்லாட்டி உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி குறைச்சிக்கலாம் ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து உங்கள் ஹேரை அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து ஹேர் பேக் போடணுன்னா நீங்கள் வந்து போடலாம் பட் வந்து உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹேர் பேக் போடுறதை அவாய்ட் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து நம்ம ஹேர் பேக் எப்படி பண்ணுறது ஹேர் பேக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஸோ நீங்கள் ஹேர் பேக் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்கள் உங்கள் ஹேரை நல்லா ஊற விட்டதுக்கப்புறம் அந்த எண்ணெய் மசாஜ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஹேரை இப்போ வந்து நீங்கள் ஸ்டீம் செய்யணும் ஸோ ஸ்டீம் வந்து நார்மலாக நம்ம பண்ணுற ஸ்டீம் மெத்தட் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி ஒரு டவல் எடுத்து நல்லா ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி தண்ணி எல்லாமே ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதுவும் உங்கள் தலையில் நீங்கள் கொஞ்சம் நேரம் கட்டிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டிலேருந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் அந்த ஹாட் டவலை நீங்கள் உங்கள் தலையில் கட்டி வச்சுக்கலாம் ஸோ ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேர் பேக் போடலாம் நான் வந்து இப்போ என்ன பேக் வீட்லேயே ரெடி பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன் ஸோ ஹென்னா பேக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் வந்து ஹென்னா பவுடர் தயிர் டீ டிகாஷன் டீ டிகாஷன் வந்து நம்ம கலருக்காக யூஸ் பண்ணுறோம் முட்டை வெள்ளைக்கரு இது வந்து கண்டிஷ்னராக செயல்படும் அதுக்கப்புறம் லெமன் ஆட் பண்ணுங்கள் லெமன் வந்து டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க மட்டும் யூஸ் பண்ண போதும் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு லெமன் தேவையில்லை ஸோ லெமன் வந்து ஆப்ஷனல் தான் ஸோ ஹென்னா பவுடர் வந்து நீங்கள் ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும்னு கேட்டு வாங்கிக்கலாம் அப்படி இல்லை ஹெனா பவுடருக்கு அல்டர்னேட்டிவாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் இப்போ சொல்கிறேன் ஸோ நீங்கள் மறக்காமல் நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ ஹென்னா பவுடர் வந்து உங்களுக்கு கிடைக்கல இல்லை ஹெனா பவுடர் யூஸ் பண்ணுறது பிடிக்கலனா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வேப்பில வந்து பொடி பண்ணி வச்சு வேப்பில் பொடி செம்பருத்தி ஆவரம்பூ ரோஜா இதல் ஸோ இதெல்லாம் வந்து பவுடர் பண்ணி நீங்கள் பவுடராக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஹெனா பவுடருக்கு அல்டர்னேட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதை எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பேக் போடுற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் உங்கள் ஹேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் ஸோ ஹேரில் வந்து எல்லா போர்ஷன்ஸ்லேயும் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மினிமம் ஒன் ஹவர் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னால் வந்து நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் அதுலேருந்து வாட்டர் லீக் ஆக ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் இந்த பேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து உங்கள் ஹேரை கவர் பண்ணிக்கிறது நல்லது ஸோ மினிமம் வந்து ஒன் ஹவர்லேருந்து மேக்ஸிமம் ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த பேக் போட்டு வெயிட் பண்ணலாம் ஸோ நம்ம ஒன் ஹவர்லேருந்து ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் ஹேர் பேக் போட்டு வெயிட் பண்ணுறதுனால சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க கண்டிப்பாக ஹேர் பேக் போடவே கூடாது நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து அந்த ஹெட் மசாஜ் ஆயில் அப்ளை பண்ணி ஹெட் மசாஜ் பண்ணுற அந்த ஸ்டெப் வரைக்குமே நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் இது வந்து நீங்கள் வீக்கில் டூ டு த்ரீ டைம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ இதுவே உங்களுக்கு போதுமான ரிசல்ட்ஸை கொடுக்கும் ஸோ சைனஸ் ப்ராப்ளம்ஸ் இல்லாதவங்க வந்து ஹேர் பேக் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ எல்லோரும் வந்து இந்த ஹேர் பேக் ப்ளஸ் இந்த ஆயில் மசாஜ் ட்ரீட்மெண்ட்டை வந்து வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லா ரிசல்ட்ஸ் கிடைக்கும் உங்கள் ஹேரும் நார்மல் ஹேர் அதாவது ஸ்மூத் அண்ட் ஷைனி ஹேரும் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம இன்றைக்கி ஹேர் கேர் ரொட்டீன் கிளாஸ் முடியுது ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த க்ளாஸஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது ஸோ அது மூலயமா நீங்கள் போய் முன்னாடி இருந்த கிளாஸஸை பார்த்துக்கோங்க ஸோ எல்லா க்ளாஸஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அது வரைக்கும் நீங்கள் எல்லா க்ளாஸ்லையும் பார்த்துட்டு இருங்க நோட்ஸும் எடுத்துகிட்டு இருங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும்